ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அன்னை ஜெய் பிரத்யங்கிர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தூய்மையான எண்ணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு தேவையான விஷயமாக இருக்கு. இந்த தூய்மையான எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நமக்கு நடக்கக்கூடிய வெற்றிகரமான விஷயங்களாகட்டும் இல்லை தோல்விகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சமமான பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வந்துடும். ஆனால் இந்த தூய்மையான எண்ணம் அப்படிங்கிறது அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிர தேவியின் மூலயமாக தான் நமக்கு வரும். அவளை நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையினாலும் முதல்ல அவள் நம்மளுடைய வீடு முழுக்க நிறைவா, அடுத்து நம்மளுடைய மனது முழுக்க நிறைந்திருப்பா. அதனால நமக்கு தூய்மையான எண்ணமும் தூய்மையான மனதையும் அவை ஏற்படுத்தி கொடுப்பா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கிர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிர தாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி நம்ம தொடர்ந்து பேசலாம், இன்னும் நேர் காத்துக்காங்க. வணக்கம் ஜெய் பிரத்யங்கிரே. நேரம் யார் இங்க இருந்து பேசுறீங்க? நதியா நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சொல்லுங்கம்மா. குருஜி, குருஜி நாங்க 3 வருஷமா ராகால பூஜை பண்றேன் சுவாமி. சரிம்மா. பண்ண 6 மாசத்துக்குள்ள அம்மாவை நான் நல்லா உணர்ந்த உடனே பாத கமல பூஜை வாங்கி பாத கமல பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரிம்மா. அதுக்கப்புறம் பரிகாரமும் பண்ணிக்கிட்டேன் சுவாமி. சரிம்மா. அந்த பரிகாரம் பண்ண உடனே நான் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி. என்னால எக்ஸாம் எழுதுற சூழ்நிலையில கூட நான் இல்ல. ஆனா அம்மா அவ்வளவு அழகா என்ன வழி நடத்தி முன்னாடியே கனவுல வந்து சொல்லிட்டாங்க சுவாமி. சரிம்மா. இந்த ஸ்கூல்ல வேலை, இந்த சம்பளம் அப்படின்னு எனக்கு எல்லாமே அம்மா கனவுல வந்து சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அம்பால ஏத்துக்கொண்டு செய்யறமா. சரியா, சந்தோஷமா. ஆமா சுவாமி. சரிம்மா. நீங்க குரு ஆசீர்வாதம் பண்ணீங்க. பண்ண உடனே முதல் இன்டர்வியூ அட்டம் பண்ணும்போது என்ன வெளிய அனுப்பிட்டாங்க சுவாமி. 10 நிமிஷத்துல திரும்ப கூப்பிட்டு அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டாங்க சுவாமி. பிரத்யங்கிரே, சந்தோஷமா. அதுக்கப்புறம் எங்க அப்பா உடல்நிலை, கை ஒரு கை தூக்கவே முடியாது சுவாமி. சரிம்மா. சண்டி ஓமா அஷ்டமி ஓமா வரும்போது அவரால் வண்டி கூட ஓட்ட முடியாது. சரிம்மா. ஆனா இன்னைக்கு எங்க அப்பாக்கு அது 90% அது கையெல்லாம் சரியாயிடுச்சு. சந்தோஷமா, சந்தோஷமா. அதுக்கப்புறமா எங்க கிட்ட யாரு பிரச்சனைன்னு சொன்னாலும் சுவாமி. சரிம்மா. நம்ம பூஜை முறைய ராகுவால பூஜை முறைய சொல்லுவோம் சுவாமி. சந்தோஷம். கிருஷ்ணகிரியில எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சுவாமி. சரிம்மா. அவங்க பையன் வேற மதத்து பொண்ண லவ் பண்ணாங்க. சரிம்மா. எங்க அப்பா உடனே நீங்க ராகுவால பூஜை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழ மாட்டேன்னா அவங்க அப்பா அந்த பொண்ணை பண்ணா நான் வாழ மாட்டேன்றாரு. அவங்க அதை அவங்க அப்பா அந்த ராகுகால பூஜை பண்ண ஒரே மாசத்துல அம்மாவை உணர்ந்து பாதகமலம் வாங்கினாங்க. அதை பண்ண ஒரே வாரத்துல பரிகார பூஜையும் பண்ணிட்டாங்க சுவாமி. பரிகாரம் பூஜை பண்ண ஒரே மாசத்துல சுவாமி அந்த பொண்ணே மதம் மாறி பெரியவங்க அத்தனை பேரும் சேர்ந்து சந்தோஷமா நல்லபடியா பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்துச்சு சுவாமி. பரிகாரம் பண்ண ஒரே மாசத்துல இது நடந்து. சந்தோஷமா, சந்தோஷமா. அதாவது திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் அவசியம் என்பது இதுதான் காரணம். நம்ம எந்த மதத்தில் போனாலும் சரி, நம்ம தாய் மதத்தை விட்டு கொடுக்கூடாது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த மதமாக பிறக்கின்றோமோ அதுவாக இருக்க வேண்டும் கடைசி வரையும். புரியுதா? அதனால் திருமணத்திற்கு முன்னாடி நம்ம பரிகாரங்கள் செய்துட்டோம்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையவே அமையாதுமா. சரியா? சரிம்மா. சுவாமி ஒரே விஷயம் சொல்லுங்க. அத்தனை பேர் கேட்டுட்டு இருக்க, அத்தனை பேருமே பரிகாரம் பண்ணி இந்த ராகுகால பூஜை, எளிய ராகுகால பூஜை பண்ணி எல்லாரும் பயனடையணும் சுவாமி. நிச்சயமாமா. எல்லாரும் எல்லாரும் நீங்க எல்லாம் பேசும்போதுமா, நான் பேசுவதை விட நீங்கள் பேசும்போது அடியார்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில உங்களை மாதிரி மகிமைக்காலரை எல்லாரும் பேசுங்கன்னு சொல்றேன். சரியா? ஆமா சுவாமி. சின்ன விஷயம் கூட நீங்க பேரு ஞாபகம் வச்சு எங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க. நீங்க குருவா கிடைச்சதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி. சந்தோஷமா, சந்தோஷமா. நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் முடிந்த வரைக்கும் டெய்லி ஒருத்தட்டையாவது பேசணுமா. சரியா? நல்லா இருக்குமா? ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அன்னைக்கு கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா திருமணத்திற்கு முன்னாடி பரிகார பூஜை முறைகள் செய்து அந்த திருமணம் வந்து எப்படின்னா எல்லாரோட தேவையும் சரி பண்ற மாதிரி, அதாவது அந்த பையனுக்கு தேவையான அந்த திருமணமும் நடந்து அவங்க அப்பாவுக்கு தேவையான அந்த விஷயங்களும் நடந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நம்ம வேணும்னா நமக்கு மட்டும் கரெக்ட் அப்படின்னு இல்லாம அந்த குடும்பத்துக்கே தேவையான ஒரு நல்ல விஷயம் வந்து அங்க நடந்திருக்கு கண்டிப்பா திருமணத்திற்கு முன்னாடி பண்ண அந்த அமாவாசை பரிகார பூஜை முறையினால. நிச்சயமா, அதாவது பரிகாரம் என்பது வாழ்நாள்ல ஒருத்தருக்கு ஒரு தடவையாவது செய்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பரிகார முறைமை. அது அம்பால் விருப்பம் இருந்தால் அவங்கள செய்ய வைப்பா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட எந்த விஷயங்களும் வியாபார நோக்கம் இல்லை என்பதை வர உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பரிகாரம் இப்போ பார்க்குறவங்க யாரெல்லாம் என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில் ஒரு முறை ஜாதகம் பாருங்கள், ஒரு முறை பரிகாரம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அவசியமான ஒன்று இது. வாழ்நாள் முழுதும் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பிய வாழ்க்கையோடு, நீங்கள் விரும்பிய வாழ்க்கையோடு உங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக வாழ்வார்கள். புரியுதா? மதம் மாறி திருமணம் செய்வதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்ம மதத்தை, எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த மதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை கடைபிடித்து தீர வேண்டும். இந்த மதம், இந்த ஜென்மாவில் இந்த மதமாகத்தான் நாம் பிறக்க வேண்டும். இறைவன் தீர்மானிச்சுட்டான். எந்த மதமும் உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. நம் தெய்வம் நமக்கு உயர்ந்தவள், என் தாய் எனக்கு உயர்ந்தவள். புரியுதா? ஆனால் எல்லா தாயும் சமமாக பார்க்கணும். இப்போ ஃப்ரெண்டோடைய அம்மாவை அம்மானு கூப்பிட்றோம், நம்ம அம்மா ஆயிடுவாங்களா? அதுபோல் எல்லாரையும் அம்மாவும் என்று மதி, ஆனால் உன் தாயை போற்றி மதி. அவ்வளோதான் மதம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா மதத்தை கொண்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. தெய்வம் என்பவள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவள். நீ யார் கும்பிட்டாலும் ஏற்றுப்பான். புரிஞ்சுதா? ஆனால் திருமணம் வரும்போது அதை ஏற்றுக்க மாட்டேன்றோம். அப்போ முன்கூட்டியே சரி செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் திருமண வாழ்க்கையின் போது பையனை போய் நீ லவ் பண்ணாதன்னு சொல்ல முடியுமா? அப்போ முன்கூட்டியே செய்து வைத்திருந்தால் அவன் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டான். இதை தவறுனே சொல்கிறாங்க, தவறு கிடையாது. அது தவறான வேறு மரமாக இருந்தால் தவறுன்னு சொல்கிறாங்க. அதனால் பரிகாரங்கள் செய்து கொடுங்கள். பிள்ளைகள் கரெக்டாக ஒழுக்கமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாழ்க்கை அமையும். எல்லாருமே தவறான வழி, தவறான வழின்னு சொல்கிறாங்க. தவறான வழி கிடையாது, அவங்கள் விரும்பிய வழின்னு சொல்லுங்கள். அந்த விரும்பிய வழியை நீங்கள் விரும்பிய வழியில் செய்யணும்னு சொல்லுங்கள். புரியுதா? அதனால் விரும்பிய வழியில் நம்ம செய்து வைக்கணும். அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் அடைத்து கொடுக்கறது தான் தாய் தந்தையோட கடமை. அது நல்லபடியாக அமையினா, அவங்க ஜாதகங்கள் அமைந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சூழ்நிலை அமையாது. அந்த தன்மையை மாற்றி குடிக்கக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக. அதனால் அமாவாசை பரிகாரங்களை வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க, அதற்கு ஒரு முறை ஜாதகம் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைப்பது போல் வாழ்வார்கள், நீங்கள் நினைத்ததை விட வாழ்வார்கள். புரிஞ்சுதா? கண்டிப்பாக, கண்டிப்பாக சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கிரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008673. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கிரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கிரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கிரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.